ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு கிளாஸ் 6 சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது. நீங்கள் டிஎன்டெட் பேப்பர் 1 படித்தாலும் சரி, அல்லது பேப்பர் 2 படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கை நீங்கள் படித்தே ஆகணும். நீங்கள் வந்துட்டு பேப்பர் 1 இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 8th வரைக்கும் கம்பல்சரியாக படிக்கணும். அவங்க சேஃபர் சைடுக்கு படிக்கிறேன், கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னா 10th வரைக்கும் முடிச்சு வச்சுக்கிறது உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பேப்பர் 2 படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 6th 12th வரைக்கும் முடிக்கிறது தான் வந்துட்டு புத்திசாலித்தனம், ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் வந்துட்டு சைக்காலஜி டச் பண்ணாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹை ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகே, மெஷர்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். லென்த்னா என்ன, அதோட மல்டிபிள்ஸ் என்ன, சப் மல்டிபிள்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாஸ் பற்றி பார்ப்போம், டைமை பற்றி பார்ப்போம். இதுதான் வந்துட்டு இந்த லெசனில் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டாக இந்த புக்கு வந்துச்சு இல்லையா, அப்போ கூட வந்துட்டு வால்யூம் அப்படின்னு ஒன்று வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. வால்யூம் வந்துட்டு சாலிடாக இருந்தால் எப்படி மெஷர் பண்ணுறது, இர்ரெகுலர் ஆப்ஜெக்டாக இருந்தால் எப்படி மெஷர் பண்ணுறது, லிக்விடாக இருந்தால் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தாட்டி வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க நெட்டில் இருந்து புக்கை அப்படின்னா வந்துட்டு அந்த டாப்பிக்கில் இதில் இருக்காது, ஓகேங்களா? இதில் இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இதில் இல்லாதது என்ன அப்படிங்கிறதையும் இதோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா? கிறிஸ்பியாக ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு லென்த் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. லென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ரெண்டு எண்டு இருக்குது அப்படின்னா அது இடைப்பட்ட நீளம் அப்படின்னு சொல்கிறதுல அதை அந்த மெஷர் பண்ணுறதான் நம்ம லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகே? ரெண்டு எண்டு இருக்குது அப்படின்னா அது இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி சின்னதே படித்தது தான், யூனிட் ஆஃப் லென்த் என்ன அப்படிங்கிறது. இதை நான் வந்துட்டு சொல்கிறேன், உங்கள் ஞாபகம் தான் மட்டும் கண்ணு மூடி செக் பண்ணி பாருங்கள். ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு மீட்டர், அதே மாதிரி ஒரு மீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு சென்டிமீட்டர், ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு மில்லி மீட்டர் அப்படிங்கிறது ஞாபகம் தான் பாருங்கள், ஓகே? அப்படி வரல அப்படின்னா நீங்கள் தெளிவாக இன்னொன்று கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும் பேசிக் எல்லாமே, ஓகேங்களா? தெரியும் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாட்டி வந்துட்டு இதை நீ வந்து ஒரு ட்ரீட் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் இவங்க கொடுத்துருக்க மாதிரியே படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இதே ஆர்டரில் படிச்சிங்கன்னா கொஞ்சம் குழப்பம். ஆனால் வந்துட்டு நம்ம படித்த ஆர்டர் இருந்தது சின்ன வயசுலாம் இந்த ஆர்டரில் படிச்சிருப்போம், 10 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர், 1000 மீட்டர், 1 கிலோமீட்டர், இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க கொடுத்த ஆர்டர்லேயே போனீங்கன்னா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இந்த சைட்லேருந்து போனீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி படித்த மெத்தடில் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அப்போ வந்துட்டு 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு எவ்வளவு, 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு, 1000 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்தா கூட உங்களால் வந்துட்டு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி வந்து உங்களை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்க? இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான், டக்குன்னு கொடுத்து கேட்டாங்க அப்படின்னாலும் உங்களால் வந்துட்டு சொல்ல முடியணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, அடுத்து மற்றதெல்லாம் வந்துட்டு சும்மா கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு நான் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எஸ்ஏ யூனிட் ஆஃப் லென்த் என்னது அப்படின்னா, எஸ்ஏ யூனிட் ஆஃப் லென்த் வந்து மீட்டர், மாஸ் கிலோகிராம், டைம் செகண்டு, ஏரியா அப்படின்னு வந்துட்டா லென்த்து பிரெத்து ரெண்டு இருக்கும், அதனால் வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர். இதே வந்துட்டு வால்யூம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹைட்டும் வந்து சேர்ந்து வரும், அப்போ வந்துட்டு மீட்டர் கியூப். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? எஸ்ஏ யூனிட்டை பொறுத்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. அதுக்கடுத்து வந்து ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு ஒன்று டாபிக் கொடுத்துருக்காங்க. அது என்னது அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு லென்த்துன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது வந்துட்டு எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்துன்னு என்ன பார்த்தோம், மீட்டர் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். இதே வந்து மீட்டரை விட அதிகமாக போச்சு அப்படின்னா அது சப் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சாரி மல்டிபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வந்து மீட்டரை விட சின்னதாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு வேல்யூஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா அது சப் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அதோட வித்தியாசம். மல்டிபிள்ஸ் அப்படின்னா மீட்டரை விட அதிகமாக, கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து மல்டிபிள். இதே வந்துட்டு நானோமீட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அது வந்து சப் மல்டிபிள். இது ரெண்டு தான் அதோட வித்தியாசம், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிபிள்ஸ்னால் என்னது, சப் மல்டிபிள்ஸ்னால் என்னது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப பேசிக்கானது மட்டும்தான் இதில் இருக்கும், அதனால் நீங்கள் வந்துட்டு டென்ஷன் ஆகிக்க வேண்டியதே கிடையாது, ஓகே? மாஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா வந்துட்டு எவ்வளோ மேட்டர், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து எத்தனை மேட்டர்ஸ் இருக்குது, எத்தனை பார்ட்டிகிள்ஸ் இருக்குது மொத்தமாக அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். மாஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். மாசை பொறுத்தளவுக்கு வந்துட்டு எங்கே போய் உங்கள் மாசை செக் பண்ணாலும் அந்த கேஜிஸ் வந்து கரெக்டாக 60 தான். நிலாவில் போய் நீங்கள் செக் பண்ணாலும் உங்களோட மாஸ் வந்து 60 kgனா 60 kg தான். ஆனால் வெயிட்டு வந்துட்டு கிராவிடேஷனில் பொறுத்து மாறும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாஸ் வந்துட்டு எங்கே போனாலும் ஒன்று தான், வெயிட் வந்துட்டு
கிராவிடேஷனை பொறுத்து வந்துட்டு மாறும். ஏன்னா இதே வந்துட்டு நம்ம ஈக்குவேட்டர் பகுதியில் நம்மளோட வெயிட் செக் பண்ணுறதுக்கும் போலார் சவுத் போல் நார்த் போல் கிட்டே போய் நம்ம வெயிட் செக் பண்ணுறதுக்குமே வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி இங்கே நம்ம ஈக்குவேட்டரில் இல்லை வந்துட்டு பூமியிலேன்னு வச்சுக்கலாம், பூமியில் செக் பண்ணுற வெயிட்டுக்கும் மூனில் செக் பண்ணுற வெயிட்டுக்குமே வந்துட்டு வேரியேஷன் இருக்கும். கிராவிடேஷனோட ரேஷியோ பொறுத்து அது கொஞ்சம் முன்ன பின்ன மாறி தான் காட்டும். ஓகே, அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் அதே மாதிரியே வந்துட்டு ஒரு டன் அப்படிங்கிறது எவ்வளோ கிலோகிராம், ஒரு கிலோகிராமில் எவ்வளோ கிராம் இருக்குது, ஒரு கிராமில் எவ்வளோ மில்லி கிராம் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மாஸ் வந்து ஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி டிஜிட்டல் பேலன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு மாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். டைம் அப்படிங்கிறதோட யூனிட் என்னது அப்படின்னா செகண்டு தான். டைமோட யூனிட் என்னது? செகண்டு. இது வந்து சிகேஎஸ் மெத்தடாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு எஃப்எஸ் எஃபிஎஸ் மெத்தடாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து எம்கேஎஸ் மெத்தடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லா யூனிட்ஸ்லையுமே வந்துட்டு நம்ம வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு செகண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் ஓடோமீட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது, அது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓடோமீட்டர் இஸ் அ டிவைஸ் யூஸ்டு ஃபார் இண்டிகேட்டிங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன் ஆட்டோமொபைல். புரிஞ்சுங்களா? எஸ், ஓடோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம வந்திருக்கோம், இங்கே எத்தனை டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாகவே நம்மளோட வண்டியில் பார்க்குறோம் இல்லையோ, அதுதான் வந்துட்டு ஓடோமீட்டர். ஓகே, இது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போக வந்துட்டு அந்த பழைய புக்கில் இருக்குதுன்னு சொன்னேன்ல, பழைய புக்குனா இந்த புது புக்கு தான் ஃபஸ்ட் எடிஷனில் இருந்தது. அதில் வந்துட்டு வால்யூம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் வந்துட்டு இதில் இருந்துச்சு. அந்த வால்யூமில் வந்துட்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. வால்யூம் ஆஃப் த சாலிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, லிக்விட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. வால்யூம் ஆஃப் த சாலிட் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு மெஷரிங் டேப் வச்சு வந்து அளந்து சொல்லிடலாம். லென்த்து, பிரித்து, ஹைட்டு இதை வச்சு நம்மளால் மெஷர் பண்ணி சொல்ல முடியும். அது இல்லை வந்து லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம எப்படி எண்ணெயெல்லாம் வாங்குறப்பெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, மெஷர் பண்ணுவாங்க. நம்ம கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணுவோம் லேபில். இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு வந்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் தான். கோனிக்கல் ஃப்ளாஸ்கோ இல்லை பீக்கரோ இல்லை வந்து மெஷரிங் ஜாரோ யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம வந்து லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா அதோடய வால்யூம் எவ்வளோ அப்படின்ட்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இதே வந்து இர்ரெகுலர் ஆப்ஜெக்டாக இருக்குது, ஒரு ஸ்டோன் இருக்குது, கரடு முரடான ஒரு ஸ்டோன் இருக்குது, இது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுதுன்னு தெரியணும், வால்யூம் இதோட வால்யூம் என்னன்னு தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதை நான் எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒரு மெஷரிங் பீக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு தண்ணி வந்து ஃபில் பண்ணி அது ஃபஸ்ட்டு வந்து இன்ஷியலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டோனை உள்ளே போட்டதுக்கப்புறமா இல்லை ஏதோ ஒரு இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் இருக்கீங்களோ அதை உள்ளே போட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும் இல்லையா, இன்ஷியல்லேருந்து ஃபைனலாக ஒரு லெவலுக்கு ரீச் ஆகி நிற்கும் இல்லையா. இப்போ இது ரெண்டுக்கும் நான் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நான் கேல்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் அந்த இர்ரெகுலர் ஆப்ஜெக்டோட வால்யூம் அப்படின்னு வந்துட்டு கேல்குலேட் பண்ணுறது மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு அந்த புக்கில் இருக்கும், இந்த புக்கில் வந்துட்டு கிடையாது. பட் இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சப்போர்ட்டிவாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடலாம். இந்த 25 நாளுங்கிறதே மோர் தென் எனஃப் நீங்கள் டெட்டிக் படிக்கிறதுக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களால் கண்டிப்பாக முடியும். ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி படிங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.